ஃப்ரீடம் என்றால் என்ன? உண்மையிலே ஃப்ரீடம்ன்றது எங்களுக்கு விருப்பமான மாதிரி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம். இப்போ பல தடவை எங்களோட விருப்பம் உண்டு, சில நேரம் நாங்கள் வாழ்கிற விதம் இன்னும் ஒரு வகையாக இருக்கும். ஆனால் உண்மையிலே லைஃப் எங்களோட சாய்ஸஸ் அவ்வளவோ இருக்குது. என்னை நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் இங்கே பிறந்துட்டோம், எங்களோட பேரண்ட்ஸ் இப்படி, எங்கள் லைஃப் இப்படி, இது மாற்ற இல்லாதண்ட. உண்மையில் எல்லா சக்தியும் மாற்றக்கூடியது. ஈவன் ப்ரீ டிசிஷன், நீங்கள் முதலே எடுத்த முடிவுகள் கூட மாறும். என்னன்னு சொன்னால், இனேஜ் லெவலில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் இப்போ என்பது எங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறோம். இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றது எப்படி நாங்கள் வளர்ந்தோம்ன்றதில் இருக்கு. எப்படி எங்களோட வாழ்க்கை சின்ன வயசில் இருந்ததுன்றதில் இருக்கு. அப்போ சின்ன வயசில் நாங்கள் எப்படி இருந்ததுன்றது எங்களோட ப்ரீ டிசிஷன், அந்த பேரண்ட்ஸை நாங்கள் சூஸ் பண்ணது. அப்போ சின்ன வயசில் நாங்கள் ஒரு சூஸ் பண்ண உண்டு, நாங்கள் பிறக்க முன்னே சூஸ் பண்ணது ப்ரீ டிசிஷன், அதாவது சில பேர் சொல்லணும் விதி. ஆனால் பேரண்ட்ஸோடு நாங்கள் வாழும்போது அவையும் டெய்லி சூஸ் பண்ணினோம். அப்போ நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் இப்படி இந்த பேரண்ட்ஸ் இருக்கிற மூலம் எங்களுக்கு ஒரு லெசன், எங்களுக்கு ஒரு விளக்கம், லைஃப்பில் எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு விதமான எனர்ஜி நாங்கள் உருவாக்குறோம் பேரண்ட்ஸை உருவாக்குறது மூலம், பேரண்ட்ஸை சூஸ் பண்ணுறது மூலம். பிறகு நாங்கள் இங்கே பிறந்தோன்னே பேரண்ட்ஸும் வளருவினம், பேரண்ட்ஸ் வளராமல் விடுவினம், அவேண்ட எனர்ஜி அவேண்ட அண்டர்ஸ்டாண்டிங் கூடலாம், எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் குறையலாம். என்ற நாங்கள் வளர்கிறது ஒரு ஸ்ப்ரால் ஃபோம். அப்போ மேலேயும் நாங்கள் போகலாம், கீழேயும் நாங்கள் போகலாம். அப்போ இந்த டைமில் நாங்கள் சூஸ் பண்ணுறோம் எப்படி எங்களோட வாழ்க்கையை இப்போ நாங்கள் கொண்டு வரோம், அது ஃப்ரீடம். எங்களுக்கு தெரியாத என்னென்ன நாங்கள் பேரண்ட்ஸால் பாதிக்கப்பட்ட மாட்டோம், எங்களுக்கு தெரியாத என்னென்ன நாங்கள் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டோம், ஆனால் எங்களுக்கு தெரியும் என்னென்ன எங்களுக்கு வேலை செய்யலையா. சில நேரம் ரிலேஷன்ஷிப்பில் வேலை செய்யலை, சில நேரம் வாழ்க்கையில் ஒரு பகுதியில் எந்த பகுதியாக இருந்தாலும் அதில் வேலை செய்யலை, சில நேரம் உங்களுக்கு எமோஷனல் பிரச்சனை, வெளியால் நீங்கள் என்ன முறை மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் திருப்தி இல்லை. பெரும்பாலான எங்களோட சின்ன வயசு லைஃப் எங்களோட செல்ஃப் இமேஜை மாற்றிடும். பிள்ளை பிறக்கிக்கு அதுண்டு மைண்டில் எவனும் அதுக்கு மைண்டே உருவாகாது. ஆனால் அந்த டைம்லேயே அதுக்கு லைஃப்பை எப்படி அது பார்க்குதுன்றதில் இருந்து தான் அந்த வாழ்க்கையே அதுக்கு உருவாகுது. அதுக்கு முதல் தெரியாது. ஏன்னா நீங்கள் புது மைண்டை நாங்கள் உருவாக்குறோம். ஆனால் இந்த மைண்ட், இந்த புது மைண்ட் இந்த லைஃபுக்கு, இதை நாங்கள் பொதுவாக சொல்கிறது ப்ரோக்ராம் செல்ஃப், எங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்படுது. அம்மா ரிப்பீட் பண்ணுற சில விஷயங்களை, அப்பா ரிப்பீட் பண்ணுற சில விஷயங்களை, இது எங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ரோசஸ். எப்படி ஹியூமன் ஒர்க் பண்ணினோம்னு, ஆனால் அதில் நிறைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ், நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், இது எங்களோட லைஃப்பில் நாங்கள் முழுமையாக வாழ எங்களுக்கு முடியாமல் இருக்கு. அப்போ அதை மாற்ற வேணும்னா முதல் நாங்கள் சூஸ் பண்ணணும்னு, நாங்கள் மாறணும்னு, அடுத்தது அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். எல்லாருக்கும்
இந்த ட்ராமா இருக்கும். சின்ன வயசில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும். ஹியூமனாக பிறந்தால் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நாங்கள் வாரது ஓப்பன் எனர்ஜியோட இங்கே எர்த்தில் பல பிலீவ்ஸ் இருக்குது, நம்பிக்கைகள் இருக்குது. எல்லோரும் அந்த நம்பிக்கைகளுக்கு டிஃப்ரெண்ட்டான நம்பிக்கைகள். ஆனால் அந்த நம்பிக்கைகள் அந்த சமுதாயத்தில் அந்த ஆக்கள்கிட்ட அந்த பேரண்ட்ஸ்கிட்ட அந்த சூழலில் இருக்கும். அதை எல்லாத்தையும் இந்த பிள்ளை எடுக்கும் தண்டியண்டு. பிறகு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் லைஃப்பில். ஆனால் ஃப்ரீடம் அதை சூஸ் பண்ணுறது, அதை சேஞ்ச் பண்ணுறது. எங்களால் சூஸ் பண்ணியிலும் எங்களால் மாற்ற முடியும். எந்த சக்தியும் மாற்றக்கூடியது. இந்த ஃப்ரீ டிசிஷன் கூட மாறும். எப்படி மாறும்? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க. அந்த வீடு வண்டிக்கு உங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட், எலக்ட்ரிசிட்டி, குப்பை எடுக்கிறாள், உங்களுக்கு கணக்கு கான்ட்ராக்ட் இருக்கும் ஒரு வீட்டை சுற்றி, இன்சூரன்ஸ். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இந்த வீடை விற்கிறது. நீங்கள் இன்னும் ஒரு புது வீடு வண்டிட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா கான்ட்ராக்டும் இல்லாமல் போயிடும். இங்கே புது வீட்டுக்கு போனோன்னே உங்களுக்கு புது கான்ட்ராக்ட், புது எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், புது குப்பி எடுக்கிறவன், புது ஆள். ஏன்? நீங்கள் வேறு இடத்துக்கு மாறிட்டீங்க. அப்போ ஈவன் நீங்கள் கணக்கு மற்றது எல்லாம் இப்போ பே பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக வரலாம். ஏனென்றால் நீங்கள் புது வீடு வாங்கியிருக்கீங்க, ஒரு புது இடத்துக்கு மாறி இருக்கீங்க, ஒரு புது எனர்ஜியை உருவாக்கி இருக்கிறீங்க, புது கான்ட்ராக்ட்கள் வருது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ப்ரீ டிசிஷனை எடுத்துக்கொண்டு வந்தால் கூட உங்களுடைய எனர்ஜி மாறிட்டதும் நீங்கள் அந்த பழைய கான்ட்ராக்டெல்லாம் வச்சுருக்க தேவை. ஏன்னா உங்களுக்கு அதில் லெசன் இல்லை. இப்போ நீங்கள் அந்த லெசனை மாற்றிட்டீங்க. இப்போ நீங்கள் புது லெசனை உருவாக்கிட்டீங்க. இப்போ இந்த ரீசன் தான் ஹீலிங் ஒர்க் பெஸ்ட். இந்த எனர்ஜி எப்பவும் சேஞ்ச் பண்ணும். எந்த எனர்ஜியும் ஹைய லெவலில் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு லைட்டை நாங்கள் போட்டோம்னா ஒரு இருட்டு ரூமில் இருட்டு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த எனர்ஜி எங்கேருந்து வந்தது, ஏன் நான் இப்படி நடக்கிறேன், நானே இந்த நேரமும் ஆக்களை கண்டோன்னே என்ன என்ன என் ஆக்களுக்கிட்டு தான் மாறுறேன், அல்லது நான் ப்ளீஸ் பண்ணுறேன், அல்ல நான் இந்த நேரமும் செக்கிங் மற்றவன் வந்து எனக்கு என்ன செய்வினோ, கோபிப்பினமோ சண்டை பிடிப்பினமோ, இந்த நேரம் நாங்கள் பயம் ஒரு பய எனர்ஜி ஏன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களோட வீட்டில் நாங்கள் செய்தது அது. நாங்கள் எங்களை சேவ் பண்ணிக்கொள்கிறதுக்காக சூழலை ஒரு வகையில் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம். இந்த கண்ட்ரோல் எனர்ஜி நாங்கள் பேருந்து வயசு வந்தாப்பிலே நாங்கள் சூழலை கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம். அதன் மூலம் எங்களை நாங்கள் சேஃப் சிச்சுவேஷனை கொண்டு வரோம். இது அன்கான்சியஸ். ஆனால் இது ஒரு பெரிய ட்ரபிள். நாங்கள் பிக்கப் எனர்ஜி ஆக்கலில் இருந்து அட்ராக்ட் ஆக்கள் வந்து எங்களை பயன்படுத்துகிற ஆக்கள், எங்களை ஜூஸ் பண்ணுற ஆக்கள். ஏன்னா நாங்கள் எப்போவும் என்ன தேடுறோம், எங்களுக்கு சேஃப்டி ஆக்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், பிற எனர்ஜி அன்சேஃப்டி. அன்சேஃப்டி எனர்ஜி விடும்போது ஆக்கள் அதை ஃபீல் பண்ணுவினும், அதை ஜூஸ் பண்ணுற ஆக்கள் வருவினும். அப்போ உங்களை நல்ல வார்த்தைகள் கதைச்சு ஏமாத்துகிற ஆக்கள் வருவினும். பல வகையான பிரச்சனை இந்த ஹியூமன் லைஃப். ஆனால் எதையும் மாற்றுற சக்தி எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கான உதவி எங்களுக்கு இருக்குது. நாங்கள் எப்போவுமே தனியே இல்லை.
எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, எனர்ஜெட்டிக் டீம். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குக்கும் இருக்குது, அது டிஃப்ரெண்ட்டே கிடையாது. ஆனால் சில பேருக்கு என்ன போல் ஒர்க் பண்ணுறாங்களுக்கு நிறைய பேர் இருக்கேன். ஆனால் எங்களால் ஆரோடும் கனெக்ட் பண்ணல மேலோகத்தில். ஏனென்றால் எங்கள் நாங்கள் ஐடென்டி பண்ணுறத நான் ஒர்க் பண்ணிக்கேன், ஸ்பெஷலாக என் ஹையர் செல்ஃப். அந்த ஹையர் செல்ஃப் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எல்லா டீமோடு. அப்போ ஒர்க் எப்பவும் ஹையர் லெவலில் தான் நடக்கும். அதால் இந்த இருட்டும் இருக்க முடியாது. என்னது நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை நாங்கள் கிளியர் பண்ணுவோம். என்னட்டு பல வருஷமாக பல விதமான ட்ராமா நான் கிளியர் பண்ணிட்டேன். முந்தி சூசைட் பண்ணதுகள், இப்படியான டைப்பான ட்ராமாக்கள். ஆனாலும் எனக்கு நல்லா தெரியும், ஃப்ரீடம் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஃப்ரீடம் நாங்கள் சூஸ் பண்ணும்போது எங்களுடைய எனர்ஜி ஹையில் இருக்கும். நாங்கள் ஃப்ரீ, நாங்கள் ஹை. அப்போ இந்த நாட்டில் உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் மாட்டப்பட மாட்டீங்க. என்ன நடந்தாலும் வெளி உலகத்தில் நீங்கள் பவர்ஃபுல். இந்த இதை நாங்கள் சூஸ் பண்ணோம், அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணோம். அப்போ என்னுடைய நோக்கம் இந்த ப்ரோக்ராம் மூலம் ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஃப்ரீடத்தை எடுக்கிறதுக்கு. நாங்கள் இப்போ நாங்கள் பிள்ளைகள் கிடையாது. நாங்கள் சின்னல்ல நாங்கள் அனுபவிச்சிருக்கலாம், ஆனால் நாங்கள் இப்போ பிள்ளை கிடையாது. இப்போ நாங்கள் சூஸ் பண்ணுறோம் நாங்கள் அதை விடுறதுக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் உண்டா இந்த ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணால் வந்து ரெண்டு பார்ட், 4ஆம் தேதி, அடுத்தது 11ஆம் தேதி, 3ஆம் மாதம். இதில் என்ன இதுன்னு சொன்னால், இங்கே ஸ்வீடன் டைம் 11 மணிக்கு சூமில் டிரெக்டாக செய்வேன். ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணால் நான் கண்டெய்னரில் போட்டேன்னா நீங்கள் ஈவினிங்கில் கேட்டாலும் உங்களுக்கு அதே ரிசல்ட்ஸ் வரும். என்ன, நான் ஒர்க் பண்ணுற டீம் உங்களோட டிவைன் டீமோடு கனெக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன். எந்த டிவைன் டீம் உங்களோட டிவைன் டீமோடு. அப்போ இது வந்து ஒரு ஹை லெவல் ஒர்க் நான் செய்கிறது. எனக்கு இது வந்து நான் பிளான் பண்ணி வந்தது ப்ரீ டிசிஷன். அந்த டீம் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி உங்களோட டீம், உங்களுக்கு இருக்கிற டிவைன் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு கோ க்ரியேஷன். அப்போ உங்களுக்கு இதில் வந்து ஜாயின் பண்ண விரும்பினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். என்ன விதமான பிரச்சனை இருந்திருந்தாலும், சில நேரங்களில் ஆக்கள் வந்து டீப் பிரச்சனை, செக்ஸுவல் பயன்படுத்துகிற சின்ன பிள்ளைகள். சில நேரங்களில் ஆக்கள் வந்து தாயதோப்பன் சரியான பலாத்காரமான ஆக்கள், கொண்ட்ரோல், பல வகையான இஷ்யூக்கள் இருக்கலாம். அல்லது சின்ன இஷ்யூக்கள், உங்களுக்கு வலிடேஷன் தேவைப்படுது, உங்களுக்கு கூடின பிள்ளைகள், அண்ட் சேஃப்டி ஃபேமிலியில். ஈவன் பாய்ஸ், பெரிய பாய்ஸாக கதைக்கிற தாய்தப்பன், பல வகையில் பாதிப்புகள் வரலாமல். இந்த பாதிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இதிலேருந்து விடுதலை கிடைக்கும். வந்து ஜாயின் பண்ணுங்க. டீட்டெயில் இங்கே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நன்றி. ஃப்ரீ